மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மணிப்பூர் விவகாரத்துல என்னென்ன பேசணுமோ, என்னென்ன குழப்பணுமோ, என்னென்னத்தை உருவாக்கி விடணுமோ அத்தனை வேலையும் இந்த கடந்த ஒரு 10 நாளாக சமூக வலைதளங்கள் மூலமாக நிறைய பேர் கிளப்பியிருந்தாங்க. இதை நானும் ஏதாவது பேசணும்னு பேசி மேற்கொண்டு ஏதாவது குழப்பத்தை உருவாக்காம விவகாரம் ஓரளவுக்கு அடங்கினதுக்கு அப்புறம் பேசலாம்னுச்சா, இது அடுத்த கடந்து கொண்டு போயிருக்காங்க. என்னன்னா, இந்த விவகாரத்தை வச்சு அரசியலா மாத்துறது எப்படி? இந்த இடத்துல இந்த விவகாரத்துல அந்த மக்களுடைய நிலை என்ன, அங்கே உண்மையில என்ன நடக்குது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னா, ஏகப்பட்ட கேள்விகளுக்கு நீங்க விடையை கண்டுபிடிச்சாகும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஹிந்து கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை, இன்னும் சில பேர் சர்ச்சோட பிரச்சனை, இன்னும் சில பேர் ட்ரக் மாஃபியாவோட பிரச்சனை, இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அரசியல் காரணத்துக்காக தூண்டி விட்டுட்டாங்க, அது இதுன்னு ஏகப்பட்ட காரணங்கள் சொல்றாங்க. ஆனா பெரும்பாலான பேருக்கு இந்த வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அந்த அருணாச்சலம் ஆகட்டும், நாகாலாந்து ஆகட்டும், மிசோரம் ஆகட்டும், மணிப்பூர் ஆகட்டும், திரிபுரா ஆகட்டும், இங்கே நடக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னன்னு பலகாலமாக தெரியவே தெரியாது. இது கம்யூனிஸ்டா இருந்திருந்தீங்க, இல்லாட்டி நகை நக்சல் மாவோயிஸ்ட் போன்ற தீவிரவாத இயக்கங்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும், இல்லாட்டி கம்யூனிசம் அங்கே வேறு ஒன்று என்னென்ன வேலைகள் பார்த்தது, பின்னாடி எப்படி தோல்வியை தெளிவிச்சுன்னு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், அங்கே அரசியல் நகர்களை தாண்டி அங்கே இருந்த ஆயுதம் ஏந்திய குழுக்கள் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அதுகளுக்கு இடையிலான சண்டை என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இதையெல்லாம் ஓரளவுக்கா உங்களுக்கு வரலாறு புரிஞ்சாதான், ஓரளவுக்கா அந்த வரலாறுலாம் தெரிஞ்சாதான் இன்னைக்கு நடக்கூடிய பிரச்சனைக்கு உங்களுக்கு நீண்ட காலமாக ஒரு புரிதலோடு அதை பேச முடியும். ஆனால் பல பேர் பேசுறேன்னா, பாஜக எதிர்ப்பு இல்லாட்டி மோடி வெறுப்பு, அது எப்படியாவது இதுல திணிச்சு பரப்பலாமா அப்படின்றக்காக புரட்டாவை வீசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த புரட்டாவை வீசுறதுக்கு கனிமொழி போன்றவர்களை உள்ள இறக்கி விட்டுருக்கு திமுக. ஆனா இந்த விஷயத்துல அரசியல கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு கொஞ்சம் அடிப்படையை புரிஞ்சுக்கோங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த விவகாரம் இந்தியா முழுவதும் பெருசா வெடிச்சு பெரிய அளவுல பேசும் பொருளை மாறுறதுக்கான ஒரே ஒரு வீடியோ. அந்த வீடியோல ரெண்டு பெண்கள் நிர்வாணமா அழைச்சிட்டு வராங்க, ஒரு பெரிய கொடுமை நடந்திருக்குது, அங்க 8க்கும் மேற்பட்ட பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க, ரெண்டு பெரியவங்களை அடிச்சே கொண்டிருக்கானுங்க, ஒரு 18 வயதுக்குட்பட்ட ஒரு சின்ன பையனை அடிச்சு கொண்டிருக்கானுங்க. இவ்வளவு பெரிய கலவரம் May 3rd ஆரம்பிக்குது. மே மாதம் அந்த நிகழ்வு நடந்திருக்குது, அதுக்கு ஒரு FIR கூட கிடையாது, அதை செஞ்ச நபர்கள் மீது எந்த பெரிய நடவடிக்கையும் கிடையாது. இதுதான் பெரிய அளவுல பலருக்குமே வருத்தம், இது கண்டிக்கத்தக்கது. அங்கே ஒரு FIR கூட போடல, அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை எந்த நடவடிக்கையும் எடுக்கலனா அங்கே லா அண்ட் பிரச்சனை, அங்கே சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய அந்த மாநில அரசு என்ன பண்ணுது? எனவே மாநில அரசை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு எல்லா பேருக்குமே இருக்கு. மாநில அரசு இப்ப உடனடியாக அந்த வீடியோ வந்தோன்னு FIR போட்டு உரிய நபரை கைது பண்றாங்களே, அந்த வேலையை நீ அன்னைக்கே பண்ணியிருந்தேன்னா இவ்வளவு பெரிய சிக்கலே கிடையாது. இந்த வாதம் நியாயமானது, அந்த நடவடிக்கையை துரிதமாக எடுக்காதனால அந்த மாநில அரசு நிச்சயமாக கண்டிக்கணும். ஆனா அந்த இடத்துல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாரும் மோடியை கண்டிங்க பாருங்க, 65 நாளைக்கு அப்புறம் வந்து இப்பதான் மௌனம் கலைத்தார். உங்க எல்லாத்துக்கும் எப்ப தெரியும், நம்ம எல்லாருக்கும் எப்ப தெரியும், அங்க இன்டர்நெட் கனெக்ஷனை கட் பண்ணி ஏறக்குறைய ஒரு 45 நாள் ஆச்சு. அது யாருக்கா தெரியுமா, அங்கே நடக்கிற எந்த விவகாரம் வெளியே வரவே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய மோதல் ஆரம்பிக்குது. May 3rd நினைக்கிறேன், May 3rd முன்னுக்க நீதிமன்றம் தேவையில்லாத ஒரு வேலையை பார்க்குறாங்க. நீதிமன்றம் தான் முதலாவது இந்த விவகாரத்தில் பொறுப்பு இல்லாமல் நடந்துகிட்டது. அது என்ன அப்படின்னா, இந்த இடஒதுக்கீடு முறைகளில் மைதேயி மக்களை, பழங்குடியின மக்களை அங்கீகரிக்கணும், எஸ்டி பட்டியலை சேர்க்கணும். அந்த எஸ்டி பட்டியலை சேர்க்கறதுக்கான ஏதாவது நடவடிக்கையை இந்த மாநில அரசு எடுக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. இது பெரிய லெவல பத்திக்குது. அதுக்கு முன்பே, அதற்கு முன்பே மாநில அரசு மீதான ஒரு பெரும் கோபம் குக்கியின மக்கள் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அடுத்து வரேன். இந்த விவகாரத்திலே நீதிமன்ற பொறுப்போட நடந்துக்க நான் சொல்றேன்னா, நீதிமன்றங்களுக்கு வேலை சட்டங்களை இயற்றது கிடையாது. நீதிமன்றங்கள் வேலைன்றது சட்டப்படி இந்த நாடு நடக்குதா, சட்டத்தை மீறக்கூடிய நபர்களுக்கு தண்டனை வழங்கி கொடுக்கிறது. அந்த அளவுல மட்டும் நிக்காம இந்த இடஒதுக்கீடு முறைகளை தன்னோட கருத்தை சொல்லி அதை உபதேசம் கொடுத்து அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற அளவுக்கு விவகாரத்தை வளர்த்து விட்டது. அந்த குறிப்பிட்ட வாரங்கள்ல நீதிமன்றம் நடந்துகிட்ட முறை இல்லையா, இது முக்கியமான காரணம். இந்த இடத்துல பொதுவா எல்லா பேரும் என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு மக்கள், மைதையின் ஒரு மக்கள், குக்கியின மக்கள், இவங்க எஸ்டியின மக்கள், இவங்க ஓபிசி மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது, இவங்க பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள், இவங்க எல்லாருமே ஹிந்து இப்படி சொல்றாங்க, அப்படியும் கிடையாது. உண்மை என்னன்னா, இந்த மைதேயி மக்களையுமே எஸ்சி பட்டியலில் அதிக பேர் உண்டு. மைதேயின மக்கள்ல உட்பிரிவா இருக்கக்கூடிய பலருமே எஸ்சி பட்டியல தான் இருக்காங்க. அந்த எஸ்சி பட்டியல் இருக்கக்கூடிய நபர்கள் எஸ்டி பட்டியலுக்கு மாற சொல்லி பலகாலம் கேட்டது உண்டு. ஒட்டுமொத்த மைதேயி மக்களையுமே எஸ்டி பட்டியல் கொண்டு போங்கன்னு ஒரு கோரிக்கையும் உண்டு. ஏன் அந்த கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, 1949 முன்னாடி சமஸ்தானங்களா இருக்கும்போது அப்ப இருந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் பாத்தீங்கன்னா, இந்த மைதேயின மக்கள் எல்லாருமே பழங்குடியின மக்கள் தான். அப்படி இருந்த அந்த மக்களுடைய உரிமை எப்ப பறிபோகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா, நாங்க இந்த 1950களுக்கு அப்புறம் தான் அந்த உரிமையை இழந்துட்டோம், ஏன்னா மீண்டும் அந்த உரிமை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு புரட்சி கேட்கறாங்க. இல்லை இல்லை, அவங்களுக்கு கொடுக்கவே கூடாது, அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா இது பழங்குடியின மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா களமும் மைதேயி மக்கள் எப்போல்லாம் இந்த விஷயத்தை எழுப்புறாங்களோ அப்பெல்லாம் அதுக்கு எதிர்வினை ஆற்றுறது இந்த குக்கியின மக்கள். ஆனா இந்த இடத்துல பொதுவான கருத்து என்ன அப்படின்னா, ஒருத்தங்க உரிமையை கேட்கலாம், ஆனா இன்னொருத்தங்களுக்கு உரிமை கொடுக்காதீங்க, அந்த சலுகையை கொடுக்காங்க எப்படி சொல்லலாம் அப்படின்ற வாதமும் ரொம்ப காலமே இருந்தது உண்டு. எனவே இந்த ரெண்டு பிரிவுகளுக்கு இடையில ஒரு பெரிய சிக்கல் எல்லா காலமும் இருந்தது.
ஆனால் அது இந்து கிறிஸ்தவர்கள் பிரச்சனை கிடையாது, அது ஒரு இன பிரச்சனை. அதையே நான் அப்படி சொல்கிறேன்னா, இந்த குக்கி இன மக்கள் இருக்காங்க, இவங்க பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் மைத இன மக்கள்லையும் கொஞ்சம் பேர் கிறிஸ்தவர்கள். அவங்க நடத்தக்கூடிய சர்ச்சை எல்லாத்தையுமே பெரிய அளவில் அடித்து நொறுக்கி சூறையாடி இருப்பாங்க. இந்த குக்கி இன மக்கள் இருக்கக்கூடிய கூட ஆயுதம் தாங்கிய போராளிகள் இருப்பாங்க, அந்த ஆயுதம் தாங்கிய போராளிகள் இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களையும் தாக்குனது உண்டு. எனவே இது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இந்துக்களை தூண்டி விடுகிறது பாஜக அப்படின்னு உலக நாடுகளில் சில பத்திரிகைகள் எழுதுறதை பார்த்தேன். அதோட கேவலம் அறிவுறுப்பான விஷயம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அங்கே கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்குமே பிரச்சனை இருந்தது உண்டு. பிரச்சனை நீங்கள் எளிமையாக இங்கே புரிஞ்சிக்கவே முடியாது. உங்களுக்கு புரியுன்றதுக்காக சொல்கிறேன், அங்கே நாகா மக்களுக்கும் குக்கியின மக்களுக்குமே பிரச்சனை உண்டு. குக்கியின மக்களுக்கும் மைதேய மக்களுக்கும் பிரச்சனை உண்டு. இந்த குக்கியின மக்களுக்கும் நாகா மக்களுக்கும் சேர்த்து உள்ள இருக்கக்கூடிய 35 பிரிவுகளுக்கும் பிரச்சனை உண்டு. வெறும் குக்கி நாகா மட்டும் கிடையாது, மலையாள மக்கள் சும்மா 35 பிரிவு உள்ள இருக்கிறது. அந்த ஒவ்வொரு பிரிவுக்குள்ளேயும் சண்டை உண்டு. அந்த எல்லா பிரிவுகளையும் ஆயுதம் தாங்கி போராளிகள் உண்டு. இதையும் தாண்டி நாகாயின மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒட்டு மொத்தமாக கிரேட்டர் நாகாலாந்து, நாகாலாந்துக்குன்னு தனி நாடுகள்னு சொல்லி ஒரு காலத்தை போராடினாங்க. இப்போ தனி மாநிலமாக தேவைன்னு சொல்லிட்டு மிசோரம் அதுக்கப்புறம் மணிப்பூரில் இருக்கிற முக்கிய பகுதிகளை பிரித்து நாகாலாந்து இன மக்களுக்கு தனி மாநிலம் அறிவிங்க அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் இன்ன வரைக்கும் இருக்குது. அது தனி மாநில கோரிக்கை, அது தனி நாடு கோரிக்கைன்னு ஒன்று தனியாக இருக்குது. இதை தாண்டி குக்கியின மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு தனி மாநிலமாக்குங்க, எங்களால் மிசோரம்லையும் சேர்ந்துருக்க முடியாது, எங்களால் மணிப்பூரும் சேர்ந்துருக்க முடியாது, ஆனால் தனி மாநிலமாக்குங்கன்னு அதுக்கு ஒரு கோரிக்கை உண்டு. அது அதற்காக பெரிய அளவில் கலவரங்கள் நடந்திருக்கு, அதற்காக ஆயுதம் தாங்கிய போராளிகளும் உண்டு. இதைத்தாண்டி மைதேயின மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மணிப்பூரில் இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட குக்கியின மக்கள் இவங்களுக்கு இது சொந்தமான இடமே கிடையாது, எல்லாருமே மியான்மர்ல இருந்து வந்தவங்க, ஏன்னா மியான்மருக்கு அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் போராட்டம் உண்டு. இப்போ நான் சொன்னதுல ஏதாவது ஒரு லைனை உங்களால் திரும்ப சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு ஒரு குழப்பம் உண்டு. இதை தாண்டி சர்வதேச அளவில் வடகிழக்கு மாநிலங்கள் எந்த காலத்திலையும் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது, அங்கே அமைதி திரும்பவே கூடாதுன்றக்காக பெரிய லெவலில் அதில் கூட தீக்கி என்ன விட்டுக்கிட்டே இருக்கான் உலகளவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள். அந்த உலகளவில் இருக்கக்கூடிய அரசியல்களில் மிக முக்கியமானது சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அவனோட கையும் இங்கே உண்டு. மியான்மரில் இருக்கக்கூடிய குக்கி நேஷனல் ஆர்மி ஒருத்தர் இருக்கான், அவனோட கையும் உள்ள உண்டு. ஏன்னா அவன் மியான்மரை அழிச்சது பத்தாதுன்னு இங்கேயும் பெரிய லெவலில் புரட்சி போராட்டம் தெரியுறான். என்ன கேட்கும் போது தலை சுத்துதா? நான் ரொம்ப எளிமையான வடிவம் சொல்லிட்டேன், நீங்க ரிசர்ச் நடத்தி வச்சுக்கவே பக்கம் பக்கமா பேச முடியும். கேட்கும் போது ஒரு தெளிவு இல்லாம நகருதா? நீங்க எந்த காலத்துல எடுத்து வடகிழக்கு மாநிலத்தினுடைய அந்த வரலாறு எடுத்து நீங்க படிச்சு அதுல ஒரு தீர்வு கொடுக்க நினைச்சு வச்சுக்கவே ஒரு பெரும் குழப்பத்தில் கொண்டு அவங்களே நிறுத்துவாங்க. இந்த குழப்பம் பார்த்தாங்கன்னு இருக்கல பெரிய குழப்பம் ஏமே இருக்கானா, அங்கே இருக்கிற ட்ரக் லார்ட்ஸ். இந்த ட்ரக் லார்ட்ல பெரும்பாலான பேர் யாரா இருக்காங்க அப்படின்னா, மியான்மர்லேருந்து இங்கே வந்து நிலங்களை ஆக்கிரமிச்சு அங்கே ஒபியுமை விளைய வச்சு அதை பெரிய அளவு சர்வதேச சந்தைக்கு கடத்துறாங்க. அவங்களும் அங்கே இருக்காங்க, அவங்களுக்கு தேவை பொருளாதார பிரச்சனை. கடைசி ஆட்சிக்கு வந்த இந்த பாஜக தலைமை அரசு சுமார் 20,000 ஏக்கரில் இருக்கக்கூடிய இந்த ஒபியம், அதாவது இந்த போதை வசதிகளை ஒட்டு மொத்தமாக அழிச்சாங்க. இனி ஒபியமே இருக்கக்கூடாது, எப்படியாவது இதுலேருந்து மீண்டு வரணும், அடுத்த தலைமுறை ஒரு பெரிய அளவு பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை முன் வச்சாங்க. அது எனக்கா தெரியுமா? ஏன்னா இந்தியாவில அதிகப்படியாக இந்த ஒபியம்னால பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் 10 to 8 பேர் இருக்கிறது, 10 to 8 பேர் இருக்கிறது இந்த மிசோரம் மணிப்பூர் தான். அது மணிப்பூர் உச்சகட்டம். மணிப்பூர் வந்து சர்வதேச அளவிலேயே 2வது மிகப்பெரிய இடம். எதுக்கு? இந்த குறிப்பிட்ட ட்ரக்கை கடத்துறது. எனவே இங்க இவனுடைய பிரச்சனையே பெரிய பிரச்சனை. அதாவது இந்தியாவுக்கே சம்பந்தமே இல்லாத மியான்மர்ல இருந்து ஓடி வந்து இங்கே இடத்த பிடிச்சி அதில் ஒபியமை ரெடி பண்ணி அதை சர்வதேச மார்க்கெட்டில் கடத்தக்கூடிய இந்த ட்ரக்லாம் இருக்காம பாரு. இவனுக்கு நாட்டை பற்றி ஆக்கிற கிடையாது, எதை பற்றி ஆக்கிற கிடையாது, இவனுக்கு தன்னுடைய பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். அந்த பொருளாதாரத்துக்கு இந்த விலை நிலையங்களை ஒபியம் வந்து ஆகணும். ஆனால் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த ஆளும் அரசு இருக்கு பாருங்க, அதற்கு எதிராக ஏதாவது ஒரு புரட்சியை பண்ணணும்னு உட்காந்துருந்தா கரெக்டாக இந்த விவகாரம் வந்து உள்ள சொருகவே உள்ள புகுந்துட்டான் இன பிரச்சனையை தூக்கிட்டு. எனவே இந்த விவகாரத்தில் அந்த பெண்கள் பாதிக்கப்பட்ட விவகாரமாகட்டும், இல்லை கொலை செய்யப்பட்ட விவகாரமாகட்டும், ஏற்கனவே 130 பேர் இறந்துருக்காங்க அதுவாகட்டும், இல்லை மக்களுடைய விவசாய நிலங்கள் ஆரம்பித்து வீடில் ஆரம்பித்து எல்லாமே சூறையாடப்பட்டிருக்கு, சுமார் 60,000 மக்கள் நாட்டுக்குள்ளே அகதிகளாக நிற்கிறாங்க அதுவாகட்டும், இது எல்லாமே வருதத்தக்க விஷயம். இதை சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நபருமே ஜெயிலுக்குள்ளே தான் போகணும். எனவே அந்தளவுக்கு கடுமையான நடவடிக்கை தேவை. இந்த பெண்கள் விவகாரத்தில் நடந்த ஒவ்வொரு நபருக்குமே உச்சபட்ச தண்டனை தேவை, அதில் எந்தவித மாற்றுக்கிறதும் கிடையாது. ஆனால் இந்த விவகாரத்தை அரசியலா மாத்தவே உள்ள குதிக்கிறா பாருங்க, அவனோட புரட்டா வச்சுக்கலாம் இதை பேசிக்கிட்டு முடியாது. அப்ப அந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று எழுப்புறாங்க, அது என்ன அப்படின்னா, ரொம்ப புத்திசாலித்தனமான கேள்வி. அது என்னன்னா, நரேந்திர மோடி 60 என்ன பண்ணியிருந்தார், எப்படி அவர் மௌனமா இருக்கலாம், யாரு கம்யூனிஸ்ட் இந்த கனிமொழி எல்லாரும், நீங்களா 60 என்ன பண்ணீங்க, நீங்க குரல் கொடுத்தீங்களா, உங்களுக்கு எதுவும் தெரியவே தெரியாதுல, எல்லாருக்கும் இப்பதான் தெரியும். அப்ப நீங்க இன்னொரு கேள்வி எழுப்பீங்க, அது அப்படின்னா, நாங்க சாதாரண மக்கள், அவர் பிரதம மந்திரி இல்லையா, பிரதம மந்திரிக்கு தெரிய வந்துருச்சு, என்ன பண்றீங்க, அன்னைக்கே பாருங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு, அதுக்கு நான் கடனை தெரிவிக்கிறேன் அப்படின்னு 60 வர சொல்றீங்களா, எவனா அறிவு இருக்கிற இந்த மாதிரி பேசுவானா? இது கேட்கும் போது இந்த கேள்வி நியாயமா படும், ஆனா இதோட ஒரு கூறுகட்ட கேள்வி எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்ப இந்த விவகாரம் வந்ததுமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ஒரே ஒரு வீடியோ வந்ததுமே
அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுக்கு மிசோரம், மிசோரம் இருக்கக்கூடிய மைதையின மக்கள், அந்த மைதையின மக்கள் உடனடியாக அந்த மாநிலத்தை காலிப்படி போயிடணும். யார் சொல்றா? மிசோரம் நேஷனல் ஃப்ரெண்ட் சொல்றான். யார் சொல்றா? மிசோ நேஷனல் ஃப்ரெண்ட். இந்த மிசோ நேஷனல் ஃப்ரெண்ட் யாரும் கேள்விப்பட்டீங்க? இருக்கிற பெரிய காவாலி பயில இப்பதான் கட்சியா மாறியிருக்காங்க. ஒரு 1990 அப்புறம் நினைக்கிறேன், அதுக்கப்புறம் நீ கட்சியா வந்தவனுங்க. எப்பவுமே ரவுடித்தனும், எப்பவுமே கட்ட பஞ்சாயத்து, இது அவன் வேலையை. அவன் என்ன சொல்றானுங்க? அவன் என்ன சொல்றானுங்க? உடனடியாக மிசோரத்தை காலி பண்ணிட்டு எல்லா பேரும் மணிப்பூருக்கு ஓடி போயிருங்க அப்படின்னு நான் சொல்றேன். எதுக்கு சொல்றேன்? இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம், இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் அங்க ஆரம்பிச்சு எல்லா இடங்களும் கலவரங்கள் பத்திக்குது, பக்கத்துல எல்லா மாநிலங்களும் பத்திக்குது. இப்ப சொல்லுங்க, ஒரு நரேந்திர மோடிக்கு அந்த விவகாரம் வருதுன்னே வச்சுக்கோங்க, அதை எடுத்து வந்து உங்கள்கிட்ட வீடியோ போட்டு காமிச்சு மன்னிப்பு கேட்க சொல்றீங்களா? இல்ல அதை பத்தி விளக்கம் கொடுக்க சொல்றீங்களா? இப்படி சொல்ற எல்லாருக்குமே நோக்கம் அது அல்ல, இது எப்படியாவது பாஜக பிரச்சனையா மாத்தி விடணும், அவ்வளவுதானே. இதுல பொறுப்பு கூட எந்த ஒரு நபரும் செய்ய வேண்டிய விஷயம் வேணா, இது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பரவாம தடுத்து நிறுத்தணும், இரும்பு கரம் கொண்டு அந்த நபர்களை அடக்கி ஒடுக்கணும். இதுல நீங்க சொல்லுங்க, அந்த நேரத்தை ஏன் எஃப்ஐஆர் போடுறேன்னு, அது 100% தவறு. நான் சொல்றேன், அந்த இடத்துல அன்னைக்கு நீ எஃப்ஐஆர் போட்டு உச்சகட்டமா ஒடுக்கிருக்கணும். நீ எஃப்ஐஆர் போட தேவையில்லை. நிர்பயா கேஸுக்கு அப்புறம் எஃப்ஐஆர் போட அவசியமே கிடையாது. பெண்களுக்கு எதிரான குற்றம் ஆரம்பிச்சா நீ இறங்கி அடிச்சு நொறுக்குன்ற அந்த அளவுக்கு நீ போயிருந்தேன்னா, அன்னைக்கு நீ சட்ட ஒழுங்கு பிரச்சனை காப்பாத்திருந்தேன்னா இன்னைக்கு இவ்வளவு சிக்கல் கிடையாது. வீடியோ வந்ததுக்கு அப்புறம் நீ எஃப்ஐஆர் போறேன்னா அப்ப ஓமே தப்பு இருக்கு, அதுல எந்த வித மாற்றுக்கிறதும் கிடையவே கிடையாது. ஆனா அதுக்கு மோடியை உள்ள எழுத்து விட்டு தன்னுடைய அரசியல் அறுப்புக்காக திமுக கம்யூனிஸ்டும் பேசிக்கிற இந்த அரசியல் இருக்கு பாருங்க, அது உலகத்திலே கேவலமான அரசியல். இது பார்த்தா திமுக தன்னுடைய தோல்வியை மறைக்கிறதுக்காக, மக்கள் மத்தியில் கூட அதிருப்தியை மறைக்கிறதுக்காக என்ன பண்றான், முக்கியமான எல்லா கல்லூரிக்கும் இது சம்பந்தப்பட்ட போராட்டங்களை மாணவர் தூண்டி வருவதற்கான வேலையை மறைமுகமா பாக்குறானுங்க இந்த திமுக ஆதரவு கும்பல். இப்ப லயோலா ஆரம்பிச்சு முக்கியமான கல்லூரில மெதுவா வருவானுங்க பாருங்க, எல்லாருமே மாணவர்கள் போராட்டமா ஆறுவானுங்க, அந்த மாணவர்கள் போராட்டமா தூண்டுவானுங்க. ஆனா எவனுக்குமே இந்த மிசோரம் சம்பந்தப்பட்ட விஷயமோ, இல்ல மணிப்பூர் சம்பந்தப்பட்ட விஷயமோ, மாவோயிஸ்ட் நக்சல் சம்பந்தப்பட்ட விஷயமோ, நாகாலாந்து சம்பந்தப்பட்ட விஷயமோ, நாகாவுக்கும் குக்கிக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, குக்கிக்கும் மைதையின மக்களுக்கு பிரச்சனையோ, உள்ள இருக்கக்கூடிய 35 மேற்பட்ட மைனாரிட்டியா இருக்கக்கூடிய அந்த பழங்குடியின மக்களுக்கான பிரச்சனையோ எதுவுமே தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே எப்படியாவது இதை பாஜகவுக்கு எதிரான ஒரு அரசியலை கொண்டு போகணும். எப்படி நீர் தேர்வு சமயத்தில் அது பாஜகவுக்கு எதிரான மாத்தி திமுக வந்துச்சுன்னா நல்லது செய்யும் நம்ப வச்சாங்களோ, அதே மாதிரி ஏதோ ஒரு அரசியலை பண்ணிட மாட்டோமா அப்படின்னு இன்னைக்கு உள்ள குதிச்சிருக்கிறது யாருன்னா, இங்கே இருக்கக்கூடிய முக்கியமாக மதவெறி கொண்ட சில அமைப்புகள், அந்த அமைப்புகளுக்கு கீழே இயங்கக்கூடிய கல்லூரிகள். அது மிக முக்கியமானது இந்த சென்னைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு 7-8 கிறிஸ்தவ கல்லூரிகள். அவள் பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு கடந்த 1 வருடங்களுக்குள்ளாக 10 மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் போதிய மருத்துவர்கள் இல்லாம, மருந்து இல்லாம பெரிய லெவல்ல இறந்து போறாங்க. யோசிச்சுப்பாங்க, ஒரு கர்ப்பிணி பெண் வலியோட நிக்கிறா, எல்லாமே 25-26 வயசு 22 வயசு போலாம் இறந்துருக்கு இங்க தமிழ்நாட்டுல. அதுக்கு எந்த காலத்துல எவனும் போராட்ட இடத்துல இங்க முதலமைச்சர் பதில் சொல்ல சொல்லி எவனும் கேட்கவே கிடையாது. சட்ட ஒழுங்கு காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு மாநிலத்தோட கடமை. அந்த மாநில அரசு கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும், மாநில முதல்வர் பதில் சொல்லி ஆகணும். இந்த மணிப்பூர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாநில முதல்வர் கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும், அவர் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கலாம். ஆனா அது எல்லாத்தையும் பூசி மொழிகிட்டு நேத்து இங்கே ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேள்வி கேட்க துப்புலாம் இன்னைக்கு என்ன பண்றான், இருக்கிற பிரச்சனை நேரா கொண்டு போய் மோடியிட்ட கனெக்ட் பண்றானா? இவனுக்கு நோக்கம் 100% மோடி விருப்பம் பரப்பணும், அவ்வளவுதான் தவிர இவனுக்கு அந்த பெண்களுக்கு நல்லது செய்யணும் கிடையாது. மதுவான தினமும் 1008 விதவைகள் உருவாகணும் உருகின இதே கனிமொழி தான். இன்னைக்கு அதை வந்து வாயை திறக்கவே கிடையாது. அப்ப உங்க போராட்டத்தோட லட்சணமே அவ்வளவுதான். 6 வருஷத்துக்கு ஒண்ணு பேசினேன், இன்னைக்கு ஒண்ணு பேசுவீங்க, நாளைக்கு ஒண்ணு பேசுவீங்க, அடுத்த 10 மாதத்துல எலெக்ஷன் வரப்போது எந்த வேலையும் நம்ம பாக்கல. இப்ப இதை எடுத்து அரசியல் பண்ணுன்ற ஒரே நோக்கம் தானே தவிர வேற எதுவுமே கிடையாது திமுக போராட்டத்துல. அப்ப இந்த விவகாரத்தை ஒரு பொறுப்புள்ள சமூகம் எப்படி அணுன்னு நினைக்கிறேன்னா, ஒண்ணு நீங்க அதை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அணுகணும். இல்லையா, பெண்களுக்கு எதிரான குற்றம் நீங்க நினைச்சா கூட எதை எடுத்து பேசணும்னா, இந்தியா முழுவதும் கடந்த 1 வருடத்துக்குள்ளாக 400,000+ கேஸ் முக்கியமாக பெண்களை கடத்துதல், வற்புறுத்துதல், இல்லை அவங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு குற்றம், ஏதோ ஒரு வகையில் பெண்களுக்கு எதிரான குற்றம் சுமார் 425,000 கேஸ் பதிவாயிருக்கு. 425,000 கேஸில் சுமார் 150 பெண்கள் வந்து நெருக்கி இன்னைக்குமே கூட இந்த ஆசிட் வீச்சிருக்கு இல்லையா அதுக்கு ஆளாகிறாங்க. எழுது 150 பெண்கள் ஒவ்வொரு 7 நிமிடத்துக்கு ஒரு பெண் மரணம் அடைகிறா, எதற்காக இந்த வரதட்சணை கொடுமையினால. இப்படி பெண்களுக்கு எதிரான குற்றத்தை ஒரு பொறுப்போட பேசினா அது நல்ல சமூகம், இல்லைனா மணிப்பூர் விவகாரமா அப்ப வடகிழக்கு மாநிலங்களை பத்தின ஒரு பொறுப்பான விவரத்தை எடுத்து அதை பத்தி அணுகுனா அது நல்ல சமூகம். அது எல்லாத்தையும் விட்டுட்டு நேரா போய் மோடி நடிக்கிறானா, இவங்களுக்கு மணிப்பூர் பெண்கள் பாதிக்கப்படுறதுல பிரச்சனை, இவங்களுக்கு எப்படியாவது மோடியை கலங்கப்படுத்தணும். இவங்க எப்படிப்பட்டீங்கன்னா, இவங்க வீட்டுல தண்ணி வரல, குழாய் அடைச்சிருச்சு, ட்ரைனேஜ் அடைச்சிருச்சுன்னா கூட மோடி தான் காரணம்.